வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். எட்டாம் வகுப்பு தனித்தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, ESSLC அதாவது எட்டாம் வகுப்பு ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கான ரிசல்ட்ஸை பார்க்குறது எப்படின்னா, tge.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜுக்கு உங்களை லீட் பண்ணும். அங்கே பார்த்தீங்கன்னா டிஜிஇ ரிசல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். மேலே வந்து டிஎன் ரிசல்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது, டிஜிஇ ரிசல்ட்ஸ் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் பேஜுக்குள்ளே போய் நிற்கும். அங்கே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அவங்க கொடுத்துருக்கிற கேப்ஷா, இந்த மூணையும் கரெக்டாக கொடுத்து கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.